தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன் இன்றைய தினம் நம்முடைய சேதப்பேட் தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாஃபர்கான்பேட்டையில், அதுக்கப்புறம் நம்முடைய கோட்டூர்புரம், இந்த இரண்டு பகுதிகளில் இந்த தினம் தேர்தல் பிரச்சாரம் நம்முடைய தோழமை கட்சிகளுடன் இணைந்து துவங்கப்பட இருக்கின்றது. இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கே சென்றாலும் சரி, கிட்டத்தட்ட 70% 80% தேர்தல் பிரச்சாரம் முடிவுற்ற தருவாயில் எங்கே சென்றாலும் சரி மக்களிடத்திலே வரவேற்பு இருக்கின்றது, அவர்களிடத்திலே நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே திட்டங்கள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது கடலின் குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், வெள்ளத்தடுப்பு பணிகளாக இருக்கட்டும், அனைத்து பணிகளுக்குமே நிதி பெறப்பட்டு பல்வேறு கட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பணிகள் விரைந்து முடிக்க வாய்ப்பு தாருங்கள் என்கின்ற வகையிலே மக்களிடத்திலே அந்த கோஷம் எழுப்பப்பட்டு அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா எங்கே சென்றாலும் ஒரு அமோக வரவேற்பு இருக்கின்றது. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தேவையான நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் எளிதாக உள்ள ஆஃபீஸ் சென்டர் அழைக்கின்ற வகையிலே வந்து எல்லாம் ஏற்பாடும் செஞ்சுருக்கு. அந்த மாதிரி அதுக்குன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் போட்டு அந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா டிஷா மீட்டிங் மூலமாக, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் மானிட்டரிங் டெவலப்மெண்ட் கமிட்டி, அதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸுக்கு என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அனைத்து விஷயங்களை பொறுத்தவரையில் எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமோ அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமான முறையிலே வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங் நடத்தி அது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்டு, நம்மளோட அடையாறு கூவம் இது அனைத்துமே உள்ளடக்கி பக்கிங்காம உள்ளடக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அடையார் ரிவர், ஏன்னா இந்த ஜாஃபர் கான்பேட் கெனல் எல்லாமே அடையார் ரிவரில் தான் வந்து இது பண்ணோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இஸ் ஆன் கோயிங், ஆரம்பிக்கப்படல, இஸ் ஆன் கோயிங். அடையார் ரிவர் பொறுத்தவரையில் ரீட்டைனிங் வால் கட்டுறது, அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறது, இந்த வகையில் இட்ஸ் ஆன் கோயிங், ஓகேங்களா. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த கேனல்ஸில் மொத்தம் நீங்கள் கேனல்ஸ் இந்த அடையார் ரிவர் நம்ம கூமுருவ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திட்டம் வரையறுக்கப்பட்டு பல்வேறு கட்டங்கள் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரீட்டைன் வால் அமைக்கிறது, வெள்ளத்தடுப்பு பணிகள் போன்ற ஒட்டுமொத்தமாக இது தொடர்ந்து முதலமைச்சர் இடத்துல பேசி, உள்துறை அமைச்சர் இடத்துல பேசி நிதி பெற்று அதன் வாயிலாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தோம். ஒட்டுமொத்தமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், சாதாரண ப்ராஜெக்ட் இல்லை. இப்போ நீங்கள் கோயிலம்பாக்கம் ஊராட்சியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டணம் கவர்ட்ரேன் அவ்வளோ பெருசாக மேசுவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு பெரிய திட்டம், நாங்கள் நினைச்சிருக்கக்கூடிய காலம் ஒட்டுமொத்தமாக ஒரு 2-3 வருடத்துக்குள்ளாகவே நிதி பெற்றுவிட்டோம். அதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆண்டு 500 கோடி ரூபாய் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2800 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்குள்ளாக முடித்து நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்வோம், ஓகேங்களா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.